இன்னைக்கு எங்க பகாசுரன் படத்தோட தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்கு வந்து இருக்க உறுப்பினர்களுக்கு படத்தை திரையிட்டு காட்டணும். ரொம்ப சந்தோஷம், அதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு முதல்ல எங்க இயக்குநர் சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்தை திரையிட வாய்ப்பு ஏற்பாடு கொடுத்த கௌதம் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர் அவங்க தான் படத்தை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், படம் பார்த்த அத்தனை இயக்குநர்களும் பாராட்டினாங்க. முக்கியமாக தலைவர் செல்வமணி சார் அண்டு ஆர் யூ உதயகுமார் சார், பேரஜ் சார் வந்து ரொம்ப பாராட்டி அவங்க படத்துக்காக படத்தில் என்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன், இது வந்து அனைவருக்குமான படம், இதுக்கு முந்தைய படங்களில் எனக்கு கிடைச்ச பிம்பத்தை வச்சு இந்த படம் பார்க்காதீங்க, இது வந்து எல்லா வீட்டுக்கும் அனைத்து ஒரு குடும்பமாக கூட்டு குடும்பமாக பெற்றோர் மகள் மகன் வாழ்கிற அத்தனை பேருக்கும் தேவையான படம். ஒரு வீட்டு உள்ள வந்து ஒரு குழந்தை பத்திரமா இருக்குது அப்படின்ற நம்ம நினச்சி இந்த காலம் போய் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே கதவு சாத்திட்டு இருந்தால் அது வந்து எவ்வளோ பயந்து பயந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குன்றதை சொல்லக்கூடிய ஒரு படம். அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு திரும்ப என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ படம் வந்து வெள்ளிக்கிழமை வெளியாகி போயிட்டுருக்கு, இன்றைக்கி 4வது நாள். நீங்கள் எல்லாம் போய் தேட்டரில் படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம், படத்துக்கு வந்து அவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்கு தமிழகம் முழுவதும். நீங்களாம் படத்தை பார்த்து திரும்ப எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் மறுபடியும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இல்லை சார், அது ஒரு ஒரு படைப்புக்கு வந்து விமர்சனம் வந்து எப்போவுமே இருக்க தான் செய்யும். அது எதிர்மறை நேர்மறை நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், பொதுத்தளத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதை வந்து நான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லிகிட்டே இருக்கேன். இதுக்கு முந்தைய படங்களில் நிறைய விமர்சனம் சந்திச்சிருக்கேன், நான் பதிலும் சொல்லியிருக்கேன். இந்த படத்தையும் அது மாதிரி சிலர் விமர்சனம் பண்ணுறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது போய் சேரணும் மக்கள்கிட்ட. அது கொஞ்சம் இன்னும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அன்புமணி அண்ணன் படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க, ஆமாம் பேசினாங்க. எச்ஆர் சார் படம் பார்த்துட்டு அவர் பாராட்டினாங்க, அண்ணாமலைன்னு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய நேற்று செல்வரகன் சார் அவங்க படத்தில் ஒர்க் பண்ணவங்க நிறைய ஆர்டிஸ்ட் நேற்று வந்து எங்களுக்காக படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாங்க. நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டுருக்கு. நான் எதிர்பார்த்த தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த எலெக்ஷன் ஈரோடு எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால யாரும் படம் காட்ட முடியல. அது காட்டினா இன்னும் மக்களுக்கு இன்னும் நிறைய போய் சேரும்னு நான் நினச்சோம், பட் அது நடக்கலை. இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு படத்தை பற்றின ஒரு பெரிய வேர்ட் ஆஃப் மவுத் கிரியேட் ஆகிருக்கு. 3 நாள் எங்களுக்கு ரொம்ப நல்ல ரிப்போர்ட் தான் எல்லா சைட்லேயும். ஸோ இந்த வாரம் வரும் வாரம் வெள்ளி சனி ஞாயிறும் படம் இருக்கும் தியேட்டரில், எல்லோரும் போய் பார்க்கணுன்னு என் சார்பிலையும் படத்தை வெளியிட்ட கௌதம் சார் சார்பிலையும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு படம் பார்த்து கூப்பிட்ருக்கோம் சார். அதான் எல்லோரும் ஈரோடு தேர்தலில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, இவங்க தேர்தலில் பங்கெடுக்கலை, அதனால் இவங்க எனக்கு இப்போ வாழ்த்து சொல்லிட்டாங்க. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், முடிஞ்சால் அவங்களுக்கு படம் போட்டு காட்டணும். நான் அன்றைக்கி சொன்னேன் சார், தமிழகத்தில் இருக்க அத்தனை கட்சிகளுக்கும் கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காட்டணும். ஏன்னா எல்லா கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் தான் இந்த படம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தை வந்து தயவுசெய்து பிரித்து பார்க்க வேண்டாம். இந்த படம் எல்லோருக்குமானது, பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்க பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்க எல்லோரும் இந்த படத்தை பார்த்து இதுக்குள்ளே இந்த மொபைலுக்குள்ளே என்ன மாதிரியான ஆபத்தான ஆப்ஸ்லாம் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும். இந்த சொன்னாங்க எல்லாம் இந்த கிளைமேட்ஸ் தான் இந்த படத்தோட மொத்த கதைன்னு. நான் வந்து ஸ்னீப்பிக்காக வர புதன்கிழமை அந்த கிளைமேட்ஸை வெளியிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அது புதன்கிழமை வெளியிடுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த படம் வந்து என்ன முக்கியமான விஷயம் பேசியிருக்குன்னு. ஸோ பார்த்து மற்றவங்களாம் தெரிஞ்சுட்டு தியேட்டரில் போய் படம் பாருங்க. ஆமாம் சார், இதில் வந்து அந்த ஆமாம் அந்த பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிருப்பாங்க, அவங்களோட பெற்றோர்கள் எப்படியெல்லாம் ரொம்ப துன்புற்ற அவங்களுக்குள்ளே எப்படி தன்னை வந்து எப்படி அந்த தாங்க முடியாத வழியை வந்து சினிமாவில் சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த படத்தில் ஒரு காட்சியாகவே அமைஞ்சிருக்கு. நட்டி சாரோட அண்ணா அவங்க அண்ணி அந்த கேரக்டர் வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பொள்ளாச்சி மட்டும் இல்லை, பொள்ளாச்சி மாதிரியான சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட தகப்பனோட வழி வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கோம் சார். என்னோட முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே பேரர் சார் சொன்ன மாதிரி நான் சமூகம் சார்ந்து தான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து மாறுறதுக்கு எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. திரும்பவும் இன்னொரு சமூகம் சார்ந்த ஒரு முக்கியமான எல்லாருக்கும் தேவையான ஒரு படமாக தான் பேசிகிட்ருக்கேன் சார். அது கண்டிப்பாக அப்படி தான் சார். இல்லை சார், சார் அது பிளான் பண்ணிலாம் பண்ணுறது இல்லை சார். மறுபடியும் திரும்ப திரும்ப நான் 100 தடவை சொல்லிட்டேன், திரௌபதி அது வந்து உண்மை கதை, நடந்தது நடந்ததை தான் காட்டினேன். அதில் எந்த பொய்யும் நான் வந்து சொல்லலை, அதில் எந்த நான் அது மாற்றியும் பேசலை. திரௌபதி நான் என்ன விசாரித்தனோ என்ன நடந்ததோ அதை தான் படமாக எடுத்திருக்கேன்.
மகாசுரனும் அதே தான், என்ன விசாரிச்சிடணும் என்ன நடந்ததோ அதை தான் படமாக எடுத்திருக்கேன். படைப்பில் எந்த சமரசமும் இருக்காது. நான் ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன்னா அதில் 100% வேலை செஞ்சு அதை மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். இதுதான் என்னோட கேரக்டர். நான் போயிட்டு வந்தேன் சார், கடலூர் பாண்டி திண்டிவனம்லாம் போயிட்டு வந்தேன். சேலம் தருமபுரி போகிறதா இருந்தால் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, ரெண்டு நாள் ரொம்ப டயர்ட்னஸ்னால ஃபீவர் இஷ்யூ ஆயிடுச்சு ரொம்ப. ஸோ இன்னிலேருந்து மறுபடியும் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எங்களால் சக்திக்கு கண்டிப்பாக செய்வோம் சார். தமிழ்நாடு 8 ஏரியா தான் சார், மதுரை திருநெல்வேலி வந்து நான் இதை முடிச்சு தான் அங்கே போய் கவர் பண்ண முடியும். 8 ஏரியாவில் 3 ஏரியா கவர் பண்ணிட்டேன், இன்னும் 5 ஏரியா கவர் பண்ணணும். திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார். நான் எது சொன்னாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன் தான், நான் என்ன சார் பண்ணுறேன் சார். படம் இல்லை சார், என்ன இல்லை சார், இல்லை என்னோட யூஸ்வலாக எனக்கு ஒரு படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல சார், என்னோட படம் அதிகமாக வசூலாகிற இடங்கள் இதெல்லாமே. ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு மற்ற ஊர் போகிறது யூஸ்வல் அதான், அப்படி தான் பண்ணுவோம் சார். பகாசுரன் பற்றி மட்டும் பேசுவோம் சார். சார் இப்போ பகாசுரன் படத்தை போய் பாருங்கள், நான் இதெல்லாம் நல்லபடியாக ஓடி இந்த மேலே இருக்கிற இந்த சில சில விஷயங்கள்லாம் மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக உச்ச நடிகர் கூட வேலை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். நன்றி சார். இல்லை சார், அப்படிலாம் எதுவும் சொல்லல. தேங்க்யூ சார், நீங்கள் பேசுகிறீங்களா? தேங்க்யூ சார்.